தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே கேபினெட் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களே அமைச்சரவையில் எனது நண்பர்கள் எல் முருகன் அவர்களே பாரதி பாவார் அவர்களே தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் பெருமக்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களே தமிழ்நாட்டில் உள்ள சகோதர சகோதரிகளே வணக்கம் பொங்கல் மற்றும் மகர சங்கராந்தி பண்டிகைக்கான வாழ்த்துடன் என்னுடைய உரையை தொடங்குகிறேன் ஒரு பிரபலமான பாடலில் கூறப்பட்டுள்ளது போல தை பிறந்தால் வழிபிறக்கும் நாம் இரண்டு முக்கியமான காரணங்களுக்காக புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கான தொடக்கம் மற்றும் மத்திய செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி மையத்தின் புதிய கட்டிடத்திற்கான தொடக்கம் இதன் மூலம் நாம் சமுதாயத்தில் உள்ள மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துகிறோம் அதே சமயம் நமது கலாச்சாரத்துடனான அவர்களுடைய தொடர்பை மேலும் உறுதியாக்குகிறோம் நண்பர்களே மருத்துவ கல்வி என்பது மிகவும் விரும்பி படிக்கும் பாடத்திட்டமாகும் இந்தியாவில் போதிய அளவில் மருத்துவர்கள் இல்லாமல் இருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே இதனால் இந்த பிரச்சனையை சமாளிக்க தேவையான அளவு முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை ஒருவேளை தனிநபர் ஆர்வங்கள் காரணமாக முந்தைய அரசுகளால் தகுந்த நடவடிக்கை எடுக்க இயலாமல் போயிருக்கலாம் இதனால் மருத்துவக் கல்வி பெறுவது என்பது பிரச்சினைக்குரிய விஷயமாகவே இருந்து வந்திருக்கிறது நாங்கள் பொறுப்பேற்றுக் காலகட்டத்தில் இருந்து இந்த பிரச்சனையை தீர்க்க நமது அரசு பணியாற்றி வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கில் நம் நாட்டில் முன்னூற்றி எண்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகள் இருந்தன கடந்த ஏழு ஆண்டுகளில் இது ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு மருத்துவக் கல்லூரிகளாக உயர்ந்துள்ளது இது ஐம்பத்தி நான்கு விழுக்காடு வளர்ச்சியாகும் இரண்டாயிரத்தி பதினான்கில் நம் நாட்டில் சுமார் எண்பத்தி இரண்டாயிரம் மருத்துவ இளநிலை மற்றும் புதுநிலை பட்டப்படிப்புகளுக்கான இடங்கள் இருந்தன கடந்த ஏழு ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் இடங்களாக உயர்ந்துள்ளது இது எண்பது விழுக்காடு அளவு வளர்ச்சியாகும் வெறும் மட்டுமே நாட்டில் 22 இருபத்தி உயர்ந்துள்ளது அதே வேளையில் மருத்துவ கல்லூரியை வெளிப்படைத்தன்மை உள்ளதாக மாற்ற பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மருத்துவ கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் அமைப்பதற்கான நெறிமுறைகள் தாராளமயமாக்கப்பட்டன ஆனால் தரத்தில் எந்த சமரசமும் செய்யப்படவில்லை நண்பர்களே நான் கேள்விப்பட்டேன் முதன்முறையாக பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஒரே நேரத்தில் ஒரே மாநிலத்தில் தொடங்கப்படுகின்றன என்று சில நாட்களுக்கு முன் நான் உத்தரப்பிரதேசத்தில் ஒன்பது மருத்துவக் கல்லூரிகளை ஒரே சமயத்தில் தொடங்கி வைத்தேன் என்னுடைய சாதனையை நானே முறியடிக்கிறேன் மாநிலங்கள் இடையேயான சமநிலையை காப்பது முக்கியமானது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இரண்டு மருத்துவக் கல்லூரிகள் இலட்சிய மாநிலங்களான ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் ஆகியவற்றில் தொடங்கப்படுவதுதான் இந்த மாவட்டங்களில் வளர்ச்சிக்கான சிறப்பு அக்கறை தேவைப்படுகிறது ஒரு கல்லூரி தொலைதூர மலை மாவட்டமான நீலகிரியில் அமைக்கப்படுகிறது நண்பர்களே வாழ்நாளில் ஒருமுறை நிகழும் கோவிட் நோய் தொற்று சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது எதிர்காலமானது சுகாதாரத்தில் முதலீடு செய்யும் சமுதாயத்திற்கானது இந்திய அரசாங்கம் சுகாதாரத்துறையில் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பலனாக ஏழ்மையில் உள்ள மக்கள் கூட உயர்தர மற்றும் மலிவான சுகாதார வசதியை பெறுகின்றனர் முழங்கால் மாற்று மற்றும் ஸ்டென்ட்களுக்கான செலவு முந்தைய அளவில் மூன்றில் ஒரு பங்காக குறைந்துள்ளது பிரதம மந்திரி ஜன் ஔஷதி திட்டம் மலிவான விலையில் மருந்துகளை வழங்குவதில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது அதற்கென சுமார் எட்டாயிரம் மருந்தகங்கள் இந்தியாவில் உள்ளன இந்த திட்டம் ஏழை மற்றும் நடுத்தர வருமான மக்களுக்கானது மருந்துகளுக்காக செலவிடப்படும் தொகை பெருமளவு குறைந்துள்ளது சுகாதாரத்திற்காக சானிட்டரி நாப்கின்கள் கிடைக்கின்றன தமிழ்நாட்டு மக்களை இந்த திட்டத்தின் பலனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் கட்டுமான பணியானது சுகாதாரத்துறையில் துறையில் உள்ள குறைபாடுகளை சரி செய்யும் குறிப்பாக மாவட்ட அளவில் உள்ள குறைபாடுகளை சரி செய்யும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூவாயிரம் கோடிக்கும் அதிகமான நிதியுதவி தமிழ்நாட்டுக்கு அளிக்கப்படும் இந்த உதவியால் நகர்ப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் மாவட்ட பொது ஆய்வகங்கள் மற்றும் முக்கிய பராமரிப்பு மையங்களை மாநிலம் முழுதும் அமைக்க முடியும் இதனால் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த பயனை அடைவார்கள் நண்பர்களே வரும் ஆண்டுகளில் இந்தியா ஒரு தரமான மலிவான சிகிச்சைக்கான மையமாக மாறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் சிறந்த சுகாதார மையமாக மாறுவதற்கான எல்லா வசதிகளையும் இந்தியா பெற்றிருக்கிறது நமது மருத்துவர்களின் திறனை அடிப்படையாக கொண்டு இதனை நான் சொல்கிறேன் தொலை மருத்துவத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவத்துறையை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவின் மருத்துவத்துறையின் திறனை உலகமே உற்று நோக்குகிறது இதில் யோகா ஆயுர்வேதம் சித்த வைத்தியம் ஆகியவை அடங்கும் இதனை உலகம் அறிந்து கொள்ளும் மொழியில் பிரபலப்படுத்த நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம் நண்பர்களே மத்திய செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி மையத்தின் புதிய கட்டிடம் தமிழ் மொழி கற்றலை மேலும் பிரபலமாக்கும் மாணவர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் பரவலாக ஈர்க்கும் விதமாகவும் இது செயல்படும் மத்திய செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் திருக்குறளை பல்வேறு இந்திய மற்றும் வெளிநாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன் இது ஒரு நல்ல முயற்சி தமிழ் மொழியின் செழுமை மற்றும் கலாச்சாரத்தை கண்டு நான் வியந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சிகரமான தருணம் உலகின் மிக பழமையான மொழியான தமிழில் சில சொற்களை ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததுதான் சங்க இலக்கியங்கள் வாயிலாக பழமையான சமுதாய அமைப்பு கலாச்சாரம் ஆகியவற்றை நாம் அறிகிறோம் நம்முடைய அரசாங்கமும் தமிழ் கல்விக்கான சுப்பிரமணிய பாரதி இருக்கையை பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் அமைத்ததற்காக பெருமைப்படுகிறது அதுவும் என்னுடைய பாராளுமன்ற தொகுதியான வாரணாசியில் இதனால் தமிழ் பற்றிய மிகப்பெரிய ஆர்வம் உண்டாகும் திருக்குறளின் மொழிபெயர்ப்பை குஜராத்தில் நான் அறிமுகப்படுத்திய போது காலத்தால் அழியாத படைப்பின் செழுமையான சிந்தனைகள் குஜராத் மக்களுடன் இணைந்திருப்பதையும் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் அதிக ஆர்வத்தை இது ஏற்படுத்தும் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் நண்பர்களே நமது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதில் இந்திய மொழிகள் மற்றும் இந்திய அறிவு அமைப்புகளை மேம்படுத்துவதற்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம் பள்ளிக்கல்வியில் கல்வியில் இடைநிலை அல்லது நடுத்தர அளவில் தமிழை இப்போது செம்மொழியாக படிக்கலாம் மொழிகள் சங்கத்தில் உள்ள மொழிகளில் தமிழும் ஒன்று ஒ பதிவுகள் மூலம் பல்வேறு இந்திய மொழிகளில் பள்ளி மாணவர்கள் இங்கு நன்கு அறிந்திருக்கிறார்கள் பாரதவாணி திட்டத்தின் கீழ் தமிழின் மிகப்பெரிய மின் உள்ளடக்கம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது நண்பர்களே பள்ளிகளில் தாய்மொழி மற்றும் உள்ளூர் மொழிகளில் கல்வி கற்பதை ஊக்குவிக்கிறோம் பொறியியல் போன்ற தொழில்நுட்ப படிப்புகளை இந்திய மொழிகளில் மாணவர்களுக்கு கிடைக்க செய்யும் பணியை எங்கள் அரசு தொடங்கியுள்ளது பல பிரகாசமான பொறியாளர்களை தமிழ்நாடு உருவாக்கியுள்ளது அவர்களில் பலர் உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் வணிக தலைவர்களாக மாறியுள்ளனர் ஸ்டெம் என அழைக்கப்படும் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதப் படிப்புகளில் தமிழ் மொழி உள்ளடக்கத்தை வளர்க்க உதவுமாறு இந்த திறமையான தமிழ் புலம்பெயர் மக்களை நான் அழைக்கிறேன் ஆங்கில மொழி ஆன்லைன் படிப்புகளை தமிழ் உட்பட பன்னிரண்டு வெவ்வேறு இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்க செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு கருவியையும் நாங்கள் உருவாக்கி வருகிறோம் நண்பர்களே நமது பலம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உணர்வை மேம்படுத்தி நமது மக்களை நெருக்கமாக்க முயல்கிறது ஹரித்வாரில் உள்ள ஒரு சிறு குழந்தை திருவள்ளுவர் சிலையை பார்த்து அவரது பெருமையை பற்றி அறியும் போது ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் விதை இளம் மனதில் பதிகிறது ஹரியானாவைச் சேர்ந்த ஒரு குழந்தை கன்னியாகுமரியில் உள்ள நினைவிடத்திற்கு செல்லும் போதும் இதே போன்ற உணர்வு காணப்படுகிறது தமிழ்நாடு அல்லது கேரளாவைச் சேர்ந்த குழந்தைகள் வீர்பால் திவஸ் பற்றி அறிந்து கொள்ளும் போது ஜாதேக்களின் வாழ்க்கை மற்றும் செய்தியுடன் அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த இந்த மண்ணின் மகத்தானவர்கள் தங்கள் லட்சியத்தில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாதவர்கள் பிற கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம் நீங்கள் அதை ரசிப்பீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன் நண்பர்களே உரையை நிறைவு செய்வதற்கு முன் கோவிட் பத்தொன்பது தொடர்பான அனைத்து நெறிமுறைகளையும் குறிப்பாக முகக்கவசம் அணிவதை பின்பற்றுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவின் தடுப்பூசி இயக்கம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்து வருகிறது கடந்த சில நாட்களாக பதினைந்து முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தடுப்பூசி எடுக்க ஆரம்பித்துள்ளனர் முதியோர் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கான முன்னெச்சரிக்கை டோஸ் நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டுள்ளன தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருடன் நன்மைக்காக அனைவரின் நம்பிக்கை மற்றும் முயற்சியுடன் என்ற தாரக மந்திரத்தால் வழிநடத்தப்பட்டு நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி இந்தியர்களின் வாழ்வில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வர நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் பெருந்தொற்றிலிருந்து கற்றுக்கொண்டு அனைவருக்கும் உள்ளடக்கிய மற்றும் தரமான சுகாதார சேவைகளை நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உறுதி செய்ய தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம் நமது வளமான கலாச்சாரத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு வருங்கால சந்ததியினருக்கு அமிர்த காலத்தின் அடித்தளத்தை உருவாக்க வேண்டும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அது நம் அனைவருக்கும் அமைதியையும் செழிப்பையும் தரட்டம் வணக்கம்